ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான 1 kg வெயிட் வர ப்ளூபெரி கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது கூட இந்த கேக்குக்கு வந்து நான் ஃபால்ட் லைன் டிசைன் வந்து கொடுத்துருக்கேன், அதுவும் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அரைச்செடுத்துடலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகும். இப்போ கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் எடுத்திருக்க பவுலும் விஸ்கும் ட்ரையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா முட்டை சரியாக பொங்கி வராது. இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு, முட்டை வந்து நல்லா பீட் ஆகிட்ருக்கு. இந்த டைமில் 1 கப் அளவுக்கு நான் பொடிச்ச சர்க்கரையை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் நம்ம ஹை ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணிக்கலாம். 1-4 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம முட்டை வந்து சூப்பராக பீட் ஆகிருக்கு. முட்டையோட எல்லோ கலரில் மாறி பியூர் ஒயிட் கலரில் வந்திருக்கு. இப்போ நான் பீட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரேடியாக நீங்கள் வந்து கொட்டி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதுவும் இல்லாமல் கேக்குக்கு வந்து ஹைட் கிடைக்காது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பீட்டர்லேயே லோ ஸ்பீட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசி அதில் வந்து நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து பீட் பண்ணிக்க போகிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து கிறிஸ்பி ஆகிடும். இப்போ நான் பீட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேச்சுல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இங்கே 7 இன்ச் கேக் மோல்டு எடுத்திருக்கேன். அதை வந்து பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணியிருக்கேன். அதில் இந்த பேட்டர் ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணவனில் 40-45 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணலாம். அப்படி இல்லைனா பாத்திரத்தில் கூட பேக் பண்ணி எடுக்கலாம். நான் வந்து 7 இன்ச் கேக் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு கேக்குக்கு வந்து 4 லேயர் கிடச்சிருக்கு. கேக் வந்து கொஞ்சம் ஹைட் கிடைக்கும். க்ரீம் வந்து நான் 1.5 கப் அளவுக்கு பீட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுட்டு அதில் கொஞ்சமாக க்ரீம் தடவி ஃபஸ்ட் லேயர் கேக்கை வந்து இது மேலே வைக்கிறேன். இதை வந்து சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் நான் வந்து க்ரீம் கொடுத்துட்ருக்கேன். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மெல்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சுகர் சிரப்பாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சுகர் சிரப் எப்படி பண்ணணுங்கிற வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு இடையில ஃபில்லிங்காக நான் வந்து ப்ளூபெரி க்ரஷ்ஷு சேர்த்துக்க போகிறேன். க்ரஷ்ஷு சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சாக்கோ சிப் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ செகண்ட் லேயர் கேக்கை வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிவிட்டு க்ரீம் கொடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஃபில்லிங்காக நான் வந்து ப்ளூபெரி க்ரஷ்ஷு சேர்த்துக்க போகிறேன். இதே ப்ராசஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணி இந்த 4 லேயர் கேக்கையும் அரேஞ்ச் பண்ணிடலாம்.
இப்போ கடைசி லேயர் கேக்கை வச்சு அது சுகர் சிரப் வச்சு நல்லா வெயிட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேக்கை வந்து கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து நான் க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். க்ரம் கோட் பண்ண கேக்கை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேக்கை வெளியே எடுத்து நம்ம வந்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கேக் வந்து நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் க்ரீம் கொடுத்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். இந்த கேக்குக்கு வந்து நான் ஃபால்ட் லைன் டிசைன் தான் கொடுக்க போகிறேன். அதுக்காக கேக்கை வந்து ஓரளவுக்கு நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக்குக்கு வந்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்தாச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபால்ட் லைன் கொடுக்க போகிறோம். அதுக்காக விப்பிங் க்ரீமில் கொஞ்சமாக பர்பிள் கலர் சேர்த்துருக்கேன். அதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்திருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி ஃபால்ட் லைன் கொடுத்துக்க போகிறேன். ஃபால்ட் லைன் வந்து நான் பண்ணுற மாதிரி பண்ணணும், உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ ஃபால்ட் லைன் வந்து வரைஞ்சதுக்கப்புறம் அதே க்ரீமை வச்சு கீழே இருக்க ஃபுல் பார்ட்டையும் நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு நான் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிறேன். எதுவுமே நீங்கள் வந்து லெவல் பண்ண வேண்டாம். இப்போ இந்த கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரத்துக்கு நான் வந்து நல்லா செட் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த கேக்குக்கு மேலே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்க போகிறோம். ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். அதில் நான் வந்து கோல்டன் டஸ்ட்டு சேர்த்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ப்ரஷ் வச்சு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ வந்து இந்த கேக்குக்கு மேலே ப்ரஷ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேக் வந்து நல்லா கூலிங்காக இருக்கணும், நல்லா செட் ஆகிருக்கணும். செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிங்கன்னா க்ரீம் எல்லாம் வெளியே வந்துடும். அதனால நல்லா செட் ஆனதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிக்கலாம். டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஓவர் நைட் கூட ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு இன்னும் அழகாக இருக்கும். நான் 1 மணி நேரம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துட்ருக்கேன். 6 லேயர் டால் கேக்ஸுக்கெல்லாம் இந்த டிசைன் கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு நாள் வந்து நான் பண்ணி காமிக்கிறேன். கேக்குக்கு மேலே நான் ரோசஸ் வச்சுருக்கேன். இப்போ கடைசியாக சுகர் பால்ஸ் வச்சு இந்த கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.